குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சிறப்பு தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்களுடைய பெயர்களை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருவரு பிரகாச வள்ளலார், புரட்சி துறவி, புதுநேரி கண்ட புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, ராமலிங்க அடிகளார். செகண்ட் கொஸ்டின், மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேர்ட் கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, உடுமலை நாராயண கவி. ஃபோர்த் கொஸ்டின், நான்முகனார், மாதானு பாங்கி, பொயில் புலவர், சென்னாபோதர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர்? விடை, திருவள்ளுவர். ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, உவே சாமிநாதர் ஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவி ராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், விருத்தமீனும் விண்பாவில் உயர் கண்பன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாட்டுக்கொரு புலவன், மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வோட்ஸ்வொர்த் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, பம்மல் சம்பந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் நாடக தலைமையாசிரியர், தமிழ் நாடக உலகின் இமயமலை என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக பேராசிரியர், திராவிட சாஸ்திரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, பரிதிமார் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமில் ஆசன், சாத்தன், நன்னூர் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, சீர்த்தலை சாத்தனார். வைக்கம் வீரர் பெரியார் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, ஈவே ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, த்ரீவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை, மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பெருங்காயத், செந்தமிழ் செல்வர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை, தேவநேய பாவனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை கவிஞர் என்று
அழைக்கப்படுபவர் யார்? விடை அளவள்ளியப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆளுடைய அரசு மருள் நீக்கியார் அப்பர் வாகீசம் தருமசேனர் தண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆளுடைய நம்பி தம்பிரான் தோழன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை சுந்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை கி.ஆ.பெ. விஸ்வநாதன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருத்தகு முனிவர் தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை திருத்தகத்தேவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோதை சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை புதுமை பித்தன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஹச்சியே கிருஷ்ணப்பிள்ளை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செக்கிழித்த செம்மல் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை வ.உ.சி. சிதம்பரனார். இலக்கியத்தின் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ராபி சேதுபிள்ளை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், படிக்காத மேதை கர்ம வீரர் கல்வி கண் திறந்தவர் தலைவர்களை உருவாக்குவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர்? விடை காமராஜர். நெக்ஸ்ட், வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆறுமுக நாவலார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.